பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் செயல்படுத்தப்பட்டு வருது. முக்கியமாக அரசாங்கம் செயல்படுத்தி வரதால இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நம்பகத்தன்மையானதாகவும் இருக்குது. அதாவது எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதாந்திர வருமான திட்டம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டம் மூலமா ஒரு தனிநபர் கணக்குல 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், கூட்டு கணக்குல 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட கணக்கை நீடிக்கலாம். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு அப்புறமா அசல் தொகையை எடுக்கிறதுக்கு அல்லது திட்டத்தை நீடிக்கிறதுக்கு விருப்பம் வந்து இருக்கும். கணக்குல பெறப்பட்ட வட்டி உங்களோட சேமிப்பு கணக்குல ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்படும். இந்த திட்டத்துல 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே டெபாசிட் பண்றவங்க 1க்கும் மேற்பட்ட கணக்குகளையும் இயக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஒற்றை அல்லது கூட்டு கணக்குல கூட முதலீடு செய்யலாம். உதாரணமா இந்த போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்துல ஒரு கணக்கை திறந்து அதிகபட்சமா 9 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதற்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 7.4%. இதன் மூலமா மாதந்தோறும் 5,550 ரூபாய் வருமானமா கிடைக்கும். அதாவது 12 மாதங்கள்ல 66,000 ரூபாய் உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இதன்படி 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு வட்டி மூலமா 3,33,000 ரூபாய் உத்தரவாதமான வருமானம் கிடைக்கும். இந்த திட்டத்துல 2 அல்லது 3 பேர் சேர்ந்து கூட கூட்டு கணக்கு தொடங்கலாம். இந்த கணக்குல பெறப்பட்ட வருமானம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சமமா வழங்கப்படுது. கூட்டு கணக்கை எந்த நேரத்திலயும் ஒற்றை கணக்கா கூட மாத்திக்கலாம், ஒற்றை கணக்கை கூட்டு கணக்கா கூட மாற்றிக்கலாம். கணக்குல ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா எல்லா கணக்கு உறுப்பினர்களும் ஒரு கூட்டு விண்ணப்பத்தை வந்து கொடுக்கணும். இந்த போஸ்ட் ஆபீஸ் எம்ஐஎஸ் திட்டத்துல குறைந்தபட்சம் 1,000 ரூபாயிலிருந்தே முதலீட்டு கணக்கை தொடங்கலாம். ஒவ்வொரு மாதமும் எம்ஐஎஸ்ல வட்டி வந்து செலுத்தப்படுது. எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த POMIS திட்டத்துல முதலீடு செய்யலாம். இந்த MIS கணக்கை திறக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் இதுல ஏதாவது ஒன்னு ஆதாரமா இருக்கணும். அடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் தேவைப்படும். இதை தவிர நீங்க போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்துக்கான படிவத்தை வந்து நிரப்பணும். ஆன்லைன்ல கூட நீங்க அதை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துக்கு நாமினி விவரங்களும் அவசியம். ஸோ இந்த திட்டம் மூலமாவே நீங்க வீட்டில் இருந்த மாதந்தோறும் 5,550 ரூபாய் வருமானமா பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.